ஓம் சாந்தி பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவபாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும் உண்மையான வைஷ்ணவர்கள் உணவில் பத்தியம் கடைபிடிப்பதன் கூடவே தூய்மையாகவும் இருப்பார்கள் கேள்வி எந்த அவகுணம் நற்குணமாக மாறிவிட்டால் கவலைகளும் துன்பங்களும் தூர விலகிவிடும் இதற்கான பதில் அனைத்தையும் விட மிக பெரிய அவகுணம் பற்றுதலாகும் இந்த பற்றுதலின் காரணத்தினால்தான் நம்முடைய உறவினர்களின் நினைவு நமக்கு தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றது குரங்கின் உதாரணம் கூட இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவருடைய உறவினர் இறந்துவிட்டார் என்றால் பன்னிரண்டு மாதங்கள் வரை அவரை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் முகத்தையும் மூடிக்கொண்டு அழுது கொண்டே இருப்பார்கள் நினைவு வந்து கொண்டே இருக்கின்றது இதே போன்று நாம் தந்தையின் நினைவில் நாம் இருந்தோமென்றால் இரவு பகல் நாம் தந்தையை நினைவு செய்தோமென்றால் நம்முடைய கவலைகள் அனைத்துமே தூர விலகிவிடும் ஏனென்றால் நம்முடைய தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார் நம்முடைய லௌகீக உறவினர்களை நாம் எப்படி நினைவு செய்கின்றோமோ அதே போலத்தான் நம்முடைய உண்மையான நம்முடைய அனைவரின் தந்தையான நம்முடைய பாபாவை நினைவு செய்தோம் என்றால் நமக்கு ஆகா சௌபாக்கியம் ஆகா நினைவு ஓம் சாந்தி நம்மை நாம் ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரே ஒரு தந்தையின் நினைவிலே நாம் அமர வேண்டும் என்று தந்தை தினம் தினந்தோறும் நமக்கு குழந்தைகளாகிய நமக்கு நம்முடைய பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் நாம் என்று இதில் மற்றொன்றையும் நாம் இன்று சேர்த்து கொள்ள வேண்டும் நினைவு மட்டும் செய்யாமல் இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பரமபிதா பரமாத்மாவான நம்முடைய சிவனைதான் இறை என்றும் ஞான என்றும் கூறுகின்றோம் ஞான கடலாக இருப்பதால் அவர் நமக்கு ஆசிரியராகவும் இருக்கின்றார் நமக்கெல்லாம் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கும் குருவாகவும் இருக்கின்றார் இதை நாம் புரிய வைப்பதன் மூலம் சத்தியமான தந்தை நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்பதை அனைவருமே புரிந்து கொள்ள முடியும் நடைமுறை விஷயங்களை இவர்கள் கூறுகிறார்கள் அவர் அனைவருக்கும் தந்தையாகவும் நம்முடைய இறை தந்தை பாபா இருக்கின்றார் அவரே இந்த ஞானத்தை கற்பிக்கும் ஆசிரியராகவும் இருக்கின்றார் நமக்கெல்லாம் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளலாகவும் இருக்கின்றார் மேலும் அவர் ஞானம் நிறைந்தவராகவும் இருக்கின்றார் ஞான கடல் என்றும் அழைக்கப்படுகின்றார் நம்முடைய தந்தைதான் நமக்கு ஆசிரியராகவும் பதீத பாவனனாகவும் ஞான கடலாகவும் நம்முடைய தந்தையே இருக்கின்றார் முதன் முதலில் நம்முடைய தந்தையின் மகிமை செய்ய வேண்டும் அவர் நமக்கு இந்த ஞானத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் இந்த பிரம்மா மூலமாக பிரம்மா குமார் குமாரிகளாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த பிரம்மாவும் கூட சிவபாபாவின் படைப்பு ஆவார் மேலும் இப்போது இது சங்கம சங்கமயுகமாக இருக்கின்றது நாம் எல்லாம் புருஷோத்தமர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் அதனால் இது சங்கம சங்கமயுக யுகமாகும் புருஷோத்தம யுகமாகும் நாம் கற்கின்ற இந்த ராஜயோகத்தின் லட்சியமும் குறிக்கோளமும் இருக்கின்றது இந்த ராஜயோகத்தை கற்பதன் மூலமாக நாம் சுகதாமத்தில் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக பிறக்கப் போகின்றோம் நமக்கு ராஜயோகத்தை கற்பிப்பது நம்முடைய பாபா ஆவார் ஆக ஆசிரியர் என்பது நிரூபணமாகின்றது மேலும் இந்த படிப்பே புது உலகத்திற்கான படிப்பாகும் இங்கு நாம் அமர்ந்து கொண்டு இதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் நாம் என்னென்ன க பாபாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது நமக்குள் தாரணையாகவும் ஏற்பட வேண்டும் சிலருக்கு இந்த ஞானத்தை தாரணை செய்வதற்கு அதிக நேரம் எடுக்கின்றது சிலருக்கு குறைவான நேரத்தில் அப்பாவை புரிந்து கொண்டு இந்த ஞானத்தை விரைவாக தாரணை செய்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிந்திருக்கின்றோம் இங்கு யாரெல்லாம் ஞானத்தில் தீவிர வேகத்தில் செல்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் புகழ் ஏற்படுகின்றது அவர்களுக்கு உயர்வான பதவியும் ஏற்படுகின்றது பத்தியத்தை பற்றி பாபா இப்போது கூறுகின்றார் நாம் முழுமையான வைஷ்ணவர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் வைஷ்ணவர்கள் என்றால் சைவமாக இருப்பார்கள் புலால் போன்றவைகளை சாப்பிடாதவர்கள்தான் வைஷ்ணவர்கள் என்று கூறப்படுகிறார்கள் ஆனால் அந்த வைஷ்ணவர்கள் கலியுகத்திலே விகார குணங்களில் விகாரத்தில் செல்கின்றார்கள் பிறகு வைஷ்ணவராக இருந்து என்ன பலன் இருக்கிறது வைஷ்ணவ குலத்தை சார்ந்தவர் என்று கூறிக்கொள்கின்றார்கள் அதாவது புலால் போன்ற தமோ பிரதான உணவுகளை சாப்பிடுவது கிடையாது தமோ குண எது எது என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் சிலர் நல்ல மனிதர்களாகவும் இருக்கின்றார்கள் அவர்கள்தான் தர்ம சிந்தனை உடையவர்கள் அல்லது பக்தர்கள் என்று கூறப்படுகின்றார்கள் சன்னியாசிகளை தூய்மையான ஆத்மாக்கள் என்று கூறுவார்கள் மேலும் யார் தானம் போன்றவைகள் செய்கிறார்களோ அவர்களை புண்ணிய ஆத்மா என்று கூறுவார்கள் இதன் மூலம் நிரூபணமாகிறது ஆத்மாதான் தானம் புண்ணியம் அனைத்தையும் செய்கின்றது அதனால்தான் புண்ணிய ஆத்மா தூய்மையான ஆத்மா என்றெல்லாம் கூறப்படுகிறது இந்த ஆத்மாவில் எதுவும் ஒட்டாமல் இருப்பது கிடையாது இவ்வாறு நல்ல நல்ல வார்த்தைகளை நினைவு செய்ய வேண்டும் சாதுக்களையும் மகாத்மா என்று கூறுகிறார்கள் மகான் பரமாத்மா என்று கூறுவது கிடையாது ஆக சர்வவியாபி என்று கூறுவது ந தவறாகி விடுகிறது அனைவருமே ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவருக்கும் தந்தையாக இருப்பது நம்முடைய பரமாத்மா ஆவார் ஆக அனைவருக்குள்ளும் இந்த ஆத்மா இருக்கின்றது படிப்பறிவு உள்ளவர்கள் மரத்திலும் ஆத்மா இருப்பதாக நிரூபித்து கூறுகின்றார்கள் எண்பத்தி நான்கு லட்சம் பிறப்பு இறப்பு இருக்கிறது எனில் அதிலும் ஆத்மா இருக்கிறது என்று கூறுகின்றார்கள் ஆத்மா இல்லை எனில் பிறகு எப்படி விருத்தியடையும் மனித ஆத்மாக்கள் ஜடத்திற்கு செல்ல முடியாது சாஸ்திரங்களில் இப்படிப்பட்ட விஷயங்களை எழுதி வைத்து விட்டார்கள் இந்திர பிரஸ்தத்தை பாண்டவர்கள் நகரம் ஏமாற்றியதால் ஏமாற்றியதால் கல்போன்று ஆகிவிட்டனர் இப்போது தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார் தேகத்தின் சம்பந்தங்களை விட்டு தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு ஒரே ஒரு இறை தந்தை ஒருவரை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை நமக்கு அடிக்கடி புரிய கொண்டே இருக்கின்றார் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகள் முடிவடைந்து விட்டது இப்போது நாம் இந்த தமோ பிரதான குணத்திலிருந்து சதோ பிரதான குணமாக தூய்மையாக ஆக வேண்டும் இந்த துக்கதாமம் மிகவும் அசுத்தமான இடமாகும் இந்த கலியுகம் இந்த நரகம் அதாவது விச நிறைந்த கடலாகும் இந்த விசக்கடலிலிருந்து நாம் தூய்மையான நம்முடைய தந்தையின் வழியை கேட்டு நாம் சாந்திதாமம் செல்ல வேண்டும் சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் மிகவும் தூய்மையான இடங்களாகும் இதை நாம் புரிந்திருக்கின்றோம் அல்லவா சுகதாமத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளின் முன் அனைவருமே தலை வணங்குகின்றார்கள் பாரதத்தில் புது உலகின் தூய்மையான ஆத்மாக்கள் இருந்தார்கள் உயர்ந்த பதவியிலே இருந்தார்கள் என்பது இதன் மூலம் நிரூபணம் ஆகின்றது என்னிடத்தில் எந்த குணங்களும் இல்லை என்று இப்பொழுது பாடுகின்றார்கள் இப்படித்தான் இருக்கின்றனர் எந்த குணங்களும் கிடையாது மனிதர்களிடத்தில் பற்றுதலும் இப்போது அதிகமாகவே இருக்கின்றது சிலர் இறந்து போனவரையும் நினைவு செய்கின்றார்கள் இவர் எனது குழந்தை என்பது புத்தியிலே வருகின்றது கணவன் அல்லது குழந்தை இறந்து விட்டால் அவரை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் மனைவி பன்னிரண்டு மாதங்கள் வரை அதிகமாக நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் முகத்தை கூட மூடி அழுது கொண்டே இருக்கின்றார்கள் இதே போன்று முகத்தை மூடிக்கொண்டே இரவு பகலாக நாம் தந்தையை நினைவு செய்தோம் என்றால் நம்முடைய அனைத்து கவலைகளும் நம்மை விட்டு விலகிவிடும் தந்தையே கூறுகின்றார் எவ்வாறு நாம் கணவரை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோமோ அதே போன்று நம்முடைய தந்தை ஒருவரை மட்டும் நாம் நினைவு செய்தால் நம்முடைய பல பிறவிகளின் விகர்மங்கள் பாகம் பாவங்கள் விநாசமாகிவிடும் இப்படி இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று தந்தை நமக்கு யுக்திகளை கூறிக்கொண்டே இருக்கின்றார் நாம் இன்று எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது இவ்வளவு லாபம் ஏற்பட்டது என்று வியாபாரிகள் தினமும் கணக்கு பார்க்கின்றார்கள் சிலர் மாதத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்க்கின்றார்கள் இங்கும் அதே போல கணக்கு பார்ப்பது மிகவும் அவசியமானது ஒவ்வொரு நாளும் நாம் என்ன தவறு செய்தோம் என்ன சரியாக செய்தோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு தந்தையிடம் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் தந்தையே கூறுகின்றார் குழந்தைகளாகிய நாம் சௌபாக்கியசாலிகள் ஆயிரம் மடங்கு பாக்கியசாலிகள் கோடி மடங்கு பாக்கியசாலிகள் பல மடங்கு பாக்கியசாலிகளாக நாம் இருக்கின்றோம் எந்தெந்த குழந்தைகளை எந்தெந்த குழந்தைகள் தங்களை சௌபாக்கியசாலிகள் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் அவசியம் நல்ல முறையில் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள்தான் ரோஜா மலர் போன்று ஆவார்கள் இதை சுருக்கமாக நாம் புரி புரிய வைக்க வேண்டியிருக்கின்றது நறுமணமுள்ள மலர்களைத்தான் நறுமணமுள்ள மலர்களாகத்தான் நாம் ஆக வேண்டும் முக்கியமாக நாம் தூய்மையாக வேண்டும் நினைவிற்கான விஷயமாகும் சந்நியாசிகள் யோகா என்ற வார்த்தையை கூறிவிட்டார்கள் என்னை நினைவு செய்யுங்கள் அல்லது என் நினைவு இருக்கிறதா என்று லௌகீக தந்தை கேட்கவே மாட்டார்கள் தந்தைக்கு குழந்தை குழந்தைகளுக்கு தந்தையின் நினைவு இருக்கத்தான் செய்யும் இதுதான் சட்டமாகும் இங்கு கேட்க வேண்டியிருக்கின்றது ஏனெனில் இந்த மாயை நம்முடைய கண்களை மறைத்து விட்டது நம்முடைய ஞானத்தை அழித்து விட்டது எனவே நாம் இங்கு தந்தையை நோக்கி வருகின்றோம் நாம் தந்தையிடம் செல்கின்றோம் என்று புரிந்து கொள்கின்றோம் ஆக தந்தையின் நினைவு நமக்கு இருக்க வேண்டும் அதனால்தான் தந்தை நமக்கு எண்ணற்ற சித்திரங்களையும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் அதை கூடவே நாம் வைத்திருக்க வேண்டும் முதன் முதலில் தந்தையின் மகிமையிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் இவர் ஒருவர்தான் நம் அனைவருக்குமே பாபாவாக இருக்கின்றார் அதாவது அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார் அனைவருக்குமே சத்கதியை கொடுக்கும் வள்ளலாக நம்முடைய பாபா இருக்கின்றார் அவர்தான் ஞானக்கடலாகவும் ஞானம் நிறைந்தவராகவும் தூய்மையின் கடலாகவும் இருக்கின்றார் பாபாதான் நமக்கு இந்த சிருஷ்டியின் முதல் இடை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த ஞானத்தின் மூலமாக நாம் தரிசிகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த திரிகால தரிசிகளாக இந்த சிருஷ்டியின் மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது திரிகால தரிசிகளாக இந்த சிருஷ்டியில் மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது அதாவது இந்த பூமியில் இருப்பவர்கள் யாருமே மூன்று காலத்தை அறிந்தவர்கள் கிடையாது நாம் ஒரே ஒரு தந்தைதான் தான் திரிகாலதரிசியாக இருக்கின்றார் நம்மையும் திரிகாலதரிசியாக இப்போது மாற்றிக்கொண்டிருக்கின்றார் இந்த லக்ஷ்மி நாராயணனும் கூட திரிகாலதரிசி கிடையாது இவர்தான் நம்முடைய பாபாதான் தான் திரிகாலதரிசியாக ஆகி அதாவது நம்முடைய பாபாதான் அனைவரையும் திரிகால தரிசியாக இப்போது இந்த ஞானத்தின் மூலம் மாற்றி ஆக என்ன செய்ய போகிறார் நாம் இப்போது மூன்று காலத்தையும் தந்தை மூலமாக அறிந்து கொண்டிருக்கின்றோம் மற்றும் நாம் தூய்மையாக ஆகி கொண்டிருக்கின்றோம் இந்த லக்ஷ்மி நாராயணனிடம் ஞானம் இருந்தால் பரம்பரை பரம்பரையாக நடைபெற்று வரும் இடையில் விநாசம் ஆகிவிடுகிறது ஆகையால் பரம்பரை என்று கூற முடியாது ஆக குழந்தைகளாகிய நாம் இந்த படிப்பை நல்ல முறையில் படித்து சிந்தனை செய்ய வேண்டும் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை இப்போது இந்த சங்கம யுகத்தில் நாம் படித்து கொண்டிருக்கின்றோம் இந்த படிப்பு மீண்டும் எப்போதுமே கிடைக்காது இந்த வாய்ப்பு இப்போது நாம் தவறவிட்டால் மீண்டும் அடுத்த கல்பத்தில்தான் கிடைக்கும் ஆகவே நாம் இதை புரிந்து கொண்டு நாம் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள் எனில் மாயை அடி கொடுத்து கொண்டே இருக்கின்றது பதினாறு கலைகள் நிறைந்தவர்களாக ஆகின்ற பொழுதுதான் இந்த வினாசத்திற்கான சூழ்நிலையும் ஏற்படும் விநாசமும் நடைபெறும் அவர்கள் இந்த கலியுகத்திலே மனிதர்கள் அனைவருமே விநாசத்திற்காக இப்போது எல்லாருமே வினாசத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் நாம் அழிவற்ற பதவிக்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கான யுத்தம் நடைபெறவில்லை கௌரவர்கள் மற்றும் யாதவர்களுக்கு இப்போது நடைபெறுகிறது நாடகப்படி பாக்கிஸ்தானும் உருவாகிவிட்டது எப்பொழுது நம்முடைய பிறப்பு ஏற்பட்டதோ அப்பொழுதுதான் அதுவும் ஆரம்பமானது இப்போது தந்தையே வந்திருக்கின்றார் என்றால் அனைத்தும் நடைமுறையில் ஏற்பட வேண்டுமல்லவா இரத்த நதி ஓட இருக்கின்றது பிறகுதான் நெய்யாறு ஓடும் என்று இங்குதான் கூறப்பட்டிருக்கின்றது இரத்தாறு ஓடி இந்த உலகம் விநாசத்தை அடைந்து பிறகுதான் தூய்மையாக இந்த பஞ்ச தத்துவங்களும் உருவாகும் நாமும் தூய்மையாக வந்து இந்த நெய்யாறு ஓடுகின்ற இந்த ஒரே தரணையில் நாம் தூய்மையாக சுகதாமத்தில் நாம் பிறவி எடுப்போம் இப்போது பாருங்கள் அனைவருமே சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இந்த இடத்தை கொடுத்து விடுங்கள் இந்த இடம் எங்களது என்று சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இதை நாம் கடக்க அதாவது இந்த பாதையை நீங்கள் கடக்க கூடாது இது எங்களுடைய இடம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள் என்ன செய்ய முடியும் படகு எப்படி செல்லும் பிறகு கலந்துரையாடுகின்றார்கள் அவசியம் கருத்து கேட்கின்றார்கள் உதவிக்கான நம்பிக்கை ஏற்பட்டிருந்தாலும் அதை தங்களுக்குள்ளே அழித்து விடுகிறார்கள் இங்கு உள்நாட்டு கலவரம் என்பது நாடகத்திலே பதிவாகியிருக்கிறது இப்போது தந்தையே கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே மிக மிக புத்திசாலிகளாக நீங்கள் ஆகுங்கள் இங்கிருந்து வெளியில் வீட்டிற்கு சென்றதும் மறந்துவிடாதீர்கள் இங்கு நாம் வருமானத்தை சேமிப்பதற்காக இந்த ஞானத்தை கற்க வந்திருக்கின்றோம் சிறிய சிறிய குழந்தைகளை நாம் அழைத்து வரக்கூடாது சிறிய சிறிய குழந்தைகளை அழைத்து வருகிறோம் எனில் அவர்களது பந்தனத்தில் நாம் மாட்டிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது இங்கு ஞானக் கடலின் கடற்கரைக்கு நாம் வருகின்றோம் எந்தளவு வருமானம் செய்கின்றோமோ அந்தளவு நல்லதாகும் இதில் ஈடுபட்டு விட வேண்டும் அழிவற்ற ஞான ரத்தினங்களால் நம்முடைய புத்தியை அழிவற்ற ஞான ரத்தினங்களால் நம்முடைய பையை புத்தியால் நிரப்பிக் கொள்வதற்கான நா சமயமாகும் அதற்காகத்தான் நாம் திரிகால தரிசியான நம்முடைய பாபாவிடம் வந்திருக்கின்றோம் போலோநாத்தாக இருப்பவர் நம்முடைய ஒரே தந்தையாவார் நம்முடைய புத்தி என்ற பையை நாம் நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று அனைவருமே பாடுகின்றார்கள் அல்லவா பையை அனைவருமே நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று தந்தையே கூறுகின்றார் பக்தர்கள் சங்கர் முன் சென்று அனைத்தையும் பாடுகின்றார்கள் அவர் சிவலிங்க சங்கரை அதாவது அனைத்து மக்களுமே இந்த காலகட்டங்களில் சிவ சிவன் சங்கரை ஒன்று என்று நினைத்து விட்டார்கள் அதாவது சிவனையும் சங்கரையும் ஒன்று என்று நினைத்து இந்த உலகத்தில் இப்போது அனைவருமே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் சிவன் யார் சங்கரர் யார் என்று யாருமே புரிந்து கொள்ளவில்லை சிவலிங்க சங்கரை சிவலிங்க மகாதேவ் என்று கூறுகின்றார்கள் ஆக மகாதேவன் பெரியவராக ஆகிவிடுகிறார் இந்த மாதிரி சிறிய சிறிய விஷயங்கள் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இப்போது நாம் பிராமணர்களாக இருக்கின்றோம் ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பது குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கப்படுகின்றது மனிதர்கள் இந்த சாதாரண பளி படிப்பின் மூலம் வெளிப்படைகின்றார்கள் நடத்தைகளும் நல்லதாக ஆகிவிடுகிறது இப்போது நாம் இந்த ஞானத்தை படித்து கொண்டிருக்கின்றோம் அனைவரையும் விட அதிகமாக படிக்கின்றார் யார் படிக்கின்றார்களோ அவர்கள்தான் தூய்மையாக கொண்டிருக்கின்றார்கள் யாருக்கும் இந்த ஞானத்தை நாம் அனைவருக்குமே கற்பிக்க வேண்டும் அவர்களது நடத்தைகளும் நன்றாகவே இருக்கும் அனைவரின் நடத்தைகளை விட மிக மிக நடத்தை நல்லதாக இருக்க வேண்டும் நல்ல நல்ல நடத்தை மம்மா பாபாவினுடையது என்று நாம் கூறுகின்றோம் இவர் பெரிய தாயாக ஆகிவிடுகிறார் இவருள்தான் பிரவேசம் செய்து குழந்தைகளாகிய நம்மை இப்போது படைத்து தாய் தந்தை இணைந்திருக்கின்றார்கள் எவ்வளவு மறைமுகமான குப்தமான விஷயமாகும் எவ்வாறு நாம் படிக்கின்றோமோ அதே போன்று அம்மாவும் ஒரு காலத்தில் படித்தார்கள் அவரைத்தான் தத்தெடுத்தார்கள் புத்திசாலிகளாக இருந்தார் அதனால்தான் நாடகப்படி அவர் சரஸ்வதி என்ற பெயரும் அவருக்கு கிடைக்கிறது பிரம்மபுத்திரா நதி பெரிய நதியாகும் கடல் மற்றும் பிரம்மபுத்திரா நதியில்தான் மேலா நடைபெறுகிறது இவர் பிரம்மா பெரிய நதியாக இருக்கின்றார் தாயாகவும் இருக்கின்றாரல்லவா இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நாம் நம்முடைய உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்பவர் இந்த பிரம்மா பாபாவார் பிரம்மா பாபா உடலில் வந்து நம்முடைய சிவபாபா தான் அனைத்தையும் செய்கின்றார் குழந்தைகளாகிய நம்மைதான் தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் யாரையும் நினைக்க மாட்டார் இவரது ஆத்மாவும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தந்தையே கூறுகின்றார் நாம் இருவரும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆத்மாக்களாகிய நான் ஆத்மாவாகிய நான் சாட்சியாக இருந்து பார்க்க கூடாது ஆனால் தந்தையின் சகவாசத்தின் மூலம் நானும் அவ்வாறே பார்க்கிறேன் தந்தையின் கூடவே இருக்கிறேன் அல்லவா அவரது குழந்தையாக இருப்பதால் கூடவே இருந்து நானும் பார்க்கிறேன் என்று சிவபாபாவும் கூறுகின்றார் பாபாவும் கூறுகின்றார் நான் இந்த உலகத்திற்கு எஜமானாகி சுற்றி வருகிறேன் நான் தான் செய்கிறேன் என்பது போன்று உணர்கிறேன் நான் இந்த சிருஷ்டியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் தேக சகிதமாக அனைத்தும் மறக்க வேண்டியிருக்கின்றது மற்றபடி குழந்தை மற்றும் தந்தை இருவரும் ஒன்றுபோல் ஆகிவிடுகிறார்கள் ஆக அதிகமாக முயற்சி செய்ய வேண்டுமென்று நம்முடைய சிவபாபா நமக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் மம்மா பாபா அனைவரையும் விட அதிகமான சேவை செய்தார்கள் வீட்டிலும் தாய் வீட்டிலும் தாய் தந்தை அதிகம் நமக்கு சேவை செய்வார்கள் அல்லவா சேவை செய்பவர்கள் பதவியையும் அவசியம் உயர்ந்ததாகவே அடைவார்கள் எனில் பின்பற்ற வேண்டும் அல்லவா தந்தை எவ்வாறு அபகாரம் செய்தவர்களுக்கு உபகாரம் செய்கின்றாரோ அவ்வாறு நாமும் நாம் அனைவருக்குமே நன்மையையே செய்ய வேண்டும் இதன் பொருளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தந்தையே கூறுகின்றார் என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் வேறு யார் கூறுவதையும் கேட்காதீர்கள் யாராவது ஏதாவது கூறினால் கேட்கும் கேட்காதது போல் இருந்து விடுங்கள் நீங்கள் புன்முறுவல் செய்து கொண்டே இருந்தால் அவர்கள் தானாகவே குளிர்ந்து விடுவார்கள் யாராவது கோபப்பட்டால் நீங்கள் அவர் மீது மலர் தூவுங்கள் என்று பாபா கூறியிருக்கின்றார் நாம் அபகாரம் செய்யக்கூடாது நாம் அனைவருக்குமே உபகாரம் செய்ய வேண்டும் என்று தந்தையே கூறுகின்றார் சுயம் தந்தை சுயம் தந்தையே கூறுகின்றார் இந்த முழு உலகிலும் உள்ள மனிதர்கள் எனக்கு அபகாரிகளாக இருக்கின்றார்கள் என்னையும் சர்வவியாபி அனைத்து இடத்திலும் இறைவன் இருக்கிறார் என்று கூறிவிட்டார்கள் எவ்வளவு பெரிய நிந்தனையை செய்கின்றார்கள் நான் அனைவருக்கும் உபகாரம்தான் செய்கின்றேன் குழந்தைகளாகிய நீங்களும் அனைவருக்குமே உபகாரம் செய்யக்கூடியவர்கள் நாம் எப்படியிருந்தோம் இப்போது என்னவாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு எஜமானர்களாக நாம் ஆகி கொண்டிருக்கின்றோம் நினைத்துக்கூட பார்க்கவில்லை பலருக்கு வீட்டில் அமர்ந்தபடியே சாட்சாத் ஏற்படுகிறது ஆனால் சாட்சாத்காரத்தினால் எதுவும் ஏற்பட்டுவிடாது சிறிது சிறிதாக மனம் அதாவது சிறிது சிறிதாக இந்த ஆத்மீக மரம் இந்த தூய்மையான மரம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும் புதிய தெய்வீக மரம் இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றதல்லவா நமது தெய்வீக மலர்களின் தோட்டம் இப்போது உருவாகி கொண்டே இருக்கின்றது என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் சக்தி யுகத்திலே தேவதைகள்தான் இருப்பார்கள் பிறகு சக்கரம் சுற்ற ஆரம்பித்து விடுகிறது எண்பத்தி நான்கு பிறவிகளும் ஆத்மாக்கள் எடுத்து நடித்து கொண்டே இருக்கின்றது அந்த தேவதைகளாகிய நாம் தான் எண்பத்தி நான்கு பிறவிகளையும் சுற்றி வருகின்றோம் அவர்கள்தான் தேவதைகள்தான் எண்பத்தி நான்கு பிறவிகளையும் எடுப்பார்கள் மற்ற ஆத்மாக்கள் எங்கிருந்து வருவார்கள் நாடகத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ யாரும் நடிப்பிலிருந்து யாருமே விடுபட்டவர்கள் கிடையாது இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் ஆத்மா ஒருபோதும் குறைவது கிடையாது சிறிது பெரிதாக ஆவதும் கிடையாது தந்தையே வந்து இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நமக்கு இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் குழந்தைகளுக்கு சுகம் கொடுப்பவராக நம்முடைய தந்தையே இருக்கின்றார் குழந்தைகளே நீங்களும் சுகம் கொடுப்பவர்களாக ஆகுங்கள் என்று நம்முடைய தந்தையே கூறுகின்றார் நாம் நமக்குள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது என்று நம்முடைய பாபா கூறுகின்றார் தாய் கூறுவார்கள் அல்லவா எல்லையற்ற தந்தையும் குழந்தைகளுக்கு இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார் நினைவு யாத்திரை மிகவும் எளிமையானதாகும் அந்த யாத்திரை பல பிறவிகளாக நாம் செய்து வந்தோம் இருப்பினும் ஏனியில் இறங்கி வந்தே இருக்கின்றோம் நாம் இந்த மனித பிறவியில் தாய் தந்தையை நினைத்து நினைத்து நாம் இப்போது பாவ ஆத்மக்களாக இறங்கி வந்திருக்கின்றோம் இது ஆன்மீக யாத்திரை என்று தந்தை கூறுகின்றார் நாம் இந்த மரண உலகத்திற்கு திரும்பி வரக்கூடாது அந்த யாத்திரை முடிந்து திரும்பி வந்து விடுவார்கள் பிறகு முன்பு போல ஆகிவிடுவார்கள் நாம் சொர்க்கத்திற்கு செல்லப் போகின்றோம் என்பதை நாம் அறிகின்றோம் சொர்க்கம் இருந்தது மீண்டும் ஏற்படும் இந்த கலா இந்த காலச்சக்கரம் சுற்றியே ஆக வேண்டும் உலகம் ஒன்றுதான் மற்றபடி நட்சத்திரங்களில் உலகம் கிடையாது மேலே சென்று பார்ப்பதற்கு தலையை எவ்வளவு உடைத்துக் கொள்கிறார்கள் ராக்கெட்டுகளையெல்லாம் ஏவுகிறார்கள் வேறு உலகத்தில் சென்று வாழலாம் என்றெல்லாம் நினைக்கின்றார்கள் தலையை உடைத்து உடைத்து மரணம் எதிரிலேயே வந்துவிடும் இவை அனைத்தும் விஞ்ஞானமாகும் மேலே செல்வார்கள் பிறகு என்ன நடக்கும் மரணம் எதிரிலே இருக்கிறது ஒரு புறம் மேலே சென்று தேடுகின்றார்கள் மற்றொரு புறம் மரணத்திற்காக அணுகுண்டுகளையும் தயார் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் மனிதர்களின் புத்தி எப்படியெல்லாம் இருக்கின்றது பாருங்கள் யாரோ தூண்டுதல் கொடுப்பதாகவும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உலக யுத்தம் அவசியம் ஏற்படும் என்று சுயம் எல்லோருமே கூறுகின்றார்கள் இது அதே மகாபாரத யுத்தமாகும் இப்போது குழந்தைகளாகிய நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவிற்குத்தான் நாம் நன்மையையும் செய்வோம் குதாவின் அதாவது நம்முடைய இறைவனின் குழந்தைகளாக நாம் ஆகியிருக்கின்றோம் பகவானே நமக்கு இந்த ஞானத்தை கற்று தந்து கொண்டிருக்கின்றார் என்றால் நாம் பகவான் பகவதிகளாக ஆகிவிடுகின்றோம் லட்சுமி நாராயணனை தேவி தேவதைகள் என்று கூறுகின்றார்கள் அல்லவா கிருஷ்ணரை கடவுள் என்று யார் கூறுகின்றார்கள் ராதையை அந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்வது கிடையாது சரஸ்வதிக்கு புகழ் இருக்கின்றது ராதைக்கு கிடையாது பிறகு கல கலசத்தை லட்சுமியிடம் காண்பிக்கின்றார்கள் இந்த தவறும் செய்துவிட்டார்கள் சரஸ்வதிக்கும் பல பெயர்களை வைத்து விட்டார்கள் அது நாம் தான் தேவிகளுக்கு பூஜைகள் நடைபெறுகிறது என்றால் ஆத்மாக்களுக்கு பூஜை ஏற்படுகிறது தந்தை குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போது நன்றாக புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு நம்முடைய காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் நாம் தந்தைக்கு கூறிக்கொள்வோம் தாரணைகள் முதலாவதாக எவ்வாறு தந்தை அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கிறாரோ அதேபோல நாம் தந்தையை பின்பற்ற வேண்டும் யார் என்ன பேசினாலும் நாம் கேட்டும் கேட்காதது போன்று இருந்துவிட வேண்டும் நாம் அவர்களிடம் புன்முறுவலுடன் இருக்க வேண்டும் ஒரே ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே நாம் கேட்க வேண்டும் இரண்டாவதாக நாம் சுகமானவர்களாக அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும் தங்களுக்குள் நாம் சண்டையிட்டு கொள்ளவே கூடாது நாம் புத்திசாலிகளாக ஆகி தனது பையை அழிவற்ற மற்ற ஞான ரத்தினங்களால் கொண்டே இருக்க வேண்டும் வரதானம் சுத்த சங்கல்பத்தின் விரதத்தின் மூலம் நம்முடைய உள்ளுணர்வை மாற்றக்கூடிய மன சிம்மாசனதாரி ஆகுக என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார் பாப்தாதாவின் மன சிம்மாசனம் அவ்வளவு தூய்மையானதாகும் இந்த ஆசனத்தின் மீது எப்போதுமே தூய்மையான ஆத்மாக்கள்தான் அமர முடியும் யாருடைய சங்கல்பத்தில் கூட அப அபவித்ரா அல்லது அவமரியாதை வந்து விடுகிறதோ அவர்கள் சிம்மாசனத்தில் சிம்மாசனத்தில் அமபு அமருபவர் ஆவதற்கு பதிலாக இறங்கும் கலையில் கீழே வந்து விடுகின்றார்கள் எனவே நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் எனவே முதலில் சுத்த சங்கல்பம் என்ற விரதத்தின் மூலம் தனது உள்ளுணர்வை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் உள்ளுணர்வின் மாற்றத்தின் மூலம் வருங்கால வாழ்க்கை என்ற சிருஷ்டி மாறிவிடும் சுத்த சங்கல்பம் மற்றும் திட சங்கல்பத்தின் விரதத்தின் பிரதியட்ச பலனே சதா காலத்திற்கும் பாப்தாதாவின் சிம்மாசனமாகும் சுலோகன் எங்கே சர்வ சக்திகளுடன் இருக்கின்றனவோ அங்கே நிர்விக்கின வெற்றி இருக்கவே செய்கின்றது அதாவது தடைகளற்ற வெற்றி எப்போதும் இருக்கும் எனவே சர்வ சக்திகளுடன் நாம் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி